உலகம் முழுக்க ஜெம் தொலைக்காட்சியை பார்த்து ரசிக்கக்கூடிய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. வாழ்க்கை ஒரே மாதிரியே இருக்கிறதில்ல, ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் உண்டு. நம்ம பிறந்தப்போ நமக்கு தாயினுடைய கதகதப்பு தான் பிடிச்சிருக்கு, அதுக்கப்புறமா பொம்மைகளோடு விளையாடுறது பிடிச்சிருக்கு, பருவ வயசுன்னு சொன்ன உடனே காதல், அதுக்கப்புறம் குடும்பம், கொஞ்சம் வயசு ஆக ஆக அறம் என்று சொல்லக்கூடிய அந்த அறத்தின் மேல, நீதியின் மேல, நியாயத்தின் மேல நம்மை அறியாமலேயே நம்முடைய மனசு அதை நோக்கி போய்விடுகின்றது. அப்போ ஆரம்பத்துல நமக்கு இன்பம் தான் பெருசா இருக்கு, அதுக்கப்புறம் நமக்கு பொருள் தான் பெருசா இருக்கு, கடைசியாக தான் அறம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறோமே, அது சரியா? அப்படித்தான் வாழணுமா? அதுக்காகத்தான் இலக்கியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குதா? அதைத்தான் இலக்கியங்கள் பேசுதா? இல்லையே. ஒரு அறிவியல் சோதனை கூடத்தில் நேர்முக தேர்வு நடக்குது. அப்போது அங்கே யாருக்கெல்லாம் அறிவியல் மேலே ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாம் அந்த அலுவலகத்துக்கு, அந்த தேர்வு கூடத்துக்கு, நேர்முக தேர்வுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆசைன்னா, எப்படியாவது அந்த மிகப்பெரிய விஞ்ஞானியை நமக்கு வேலை கிடைக்காட்டி கூட சந்திச்சிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அவங்க போகிறாங்க. எத்தனையோ பேர் போனாங்க, அதில் கடைசியாக 3 பேரை மட்டும் அந்த விஞ்ஞானி தேர்வு பண்ணுறார். எல்லாரும் போயிட்டாங்க மற்றவங்கெல்லாம். இப்போ மறுநாள் அந்த விஞ்ஞானி நடைப்பயிற்சிக்காக அந்த வழியாக போயிட்டுருக்கார். அப்போது அங்கே ஒரு இளைஞன் காத்துக்கிட்டு இருக்கிறான். என்னடா இந்த இளைஞனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு விஞ்ஞானி யோசிக்கிறார். கிட்டக்க வர வர தெரியுது, அடடா இவன் நேற்று நேர்முக தேர்வுக்கு வந்தவன், இன்டர்வியூக்கு வந்தான், ஆனால் தேர்வாகலை. என்னன்னா அறிவியல்ல அந்த அளவுக்கு அவனுக்கு அறிவு இல்லை அப்படின்றனால அவனை தேர்ந்தெடுக்கலை. இப்போ இவருக்கு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு, எப்படி இவன் மறுபடியும் வந்திருக்கும் போது எப்படி மறுபடியும் சொல்றது, உன்னை எடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு ஒரு சின்ன கலக்கம். இப்போ கிட்டக்க போன உடனே அந்த இளைஞனை பார்த்து இந்த விஞ்ஞானி கேட்குறாரு, என்னப்பா என்ன இன்னைக்கும் வந்திருக்க, அதான் நேத்தே முடிஞ்சு போச்சே நேர்முக தேர்வு, இன்னைக்கு எதுக்குப்பா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது அந்த வந்திருக்கக்கூடிய இளைஞன் சொல்கிறான், நேற்று எங்கள் எல்லாருக்குமே பயணப்படி கொடுத்தீங்க, போக்குவரத்துக்கான செலவு கொடுத்தீங்க, அதில் எனக்கு மட்டும் 100 ரூபாய் அதிகமாக கிடச்சிருச்சு, எப்படியோ தவறுதலாக வந்துருச்சு, நான் நேத்தே இதை வந்து உங்களுடைய அலுவலகத்தில் சொன்னேன், ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் இன்னைக்கு நாளுக்கான கணக்கை முடிச்சிட்டோம், அதனால் இந்த பணத்தை கொண்டு போய் சேர்க்க முடியாது, நீங்களே வச்சு மகிழ்ச்சியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் கிளம்பி போயிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நமக்கு உரிமை இல்லாத இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணுறதுன்னு குறுன்னு இருக்கு, அதனால் இந்த பணத்தை திருப்பி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி இளைஞன் சொல்கிறார். உடனே அந்த விஞ்ஞானி பார்க்குறாரு, இப்படி கூட இந்த காலத்தில் இளைஞர்கள் உண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரின்னு அந்த பணத்தை வாங்கிக்கிறார். வாங்கிக்கிட்டு இவர் போகிறார். போன கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஏதோ தோணுது. அந்த இளைஞரை பார்த்து சொல்கிறாரு, நீ நாளைக்கு 10 மணிக்கு என்னோட அலுவலகத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். சரின்னு இளைஞன் போயிட்டான். சரி, இன்னொரு தடவை விஞ்ஞானியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதே அப்படின்னு நினச்சி மறுநாள் ரொம்ப மகிழ்ச்சியோடு வரான். வந்த உடனே இப்போ உட்கார வச்சு விஞ்ஞானி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருனா, நீ உண்மையிலேயே அறிவியல் பாடத்தில் தோல்வி அடைஞ்சிட்ட, ஆனால் அறம்னு சொல்லக்கூடிய அந்த பாடத்தில் நீ ஜெயிச்சிட்ட, நேர்மையில் நீ ஜெயிச்சிட்ட, நியாயத்தில் நீ ஜெயிச்சிட்ட, அதனால் உனக்காகவே ஒரு வேலையை நான் உண்டாக்கி அந்த வேலையில் உன்னை உட்கார வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த விஞ்ஞானி சொல்கிறார். அதுதான் அறம். நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை மருங்கின் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது இல்லையா. ஆரம்பத்தில் நீங்கள் இன்பத்தை நினைக்கலாம், நடு வயதில் நீங்கள் பொருளை தேடி ஓடலாம், ஆனால் கடைசியாக நீங்கள் வர வேண்டிய இடம் என்ன தெரியுமா, அறம். அந்த அறத்தோடு வாழ்க்கையை நடத்துவது தான் இந்த உலகம் இன்னும் மழையை பெறுவதற்கான வாய்ப்பு. எப்போ அறம் பறிபோகின்றதோ, எப்போ அறம் இல்லாமல் போகின்றதோ, எப்போ நீதி தவறிவிடப்படுகின்றதோ, அப்பொழுது
மழையும் இல்லாமல் போயிடும். அதனால் அறத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையைத்தான் நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. நாமும் அதை வாழ்க்கையில் கடைபிடிப்போம் என்று சொல்லி மீண்டும் வேறொரு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.